பாரதிய ஜனதாவுக்கு ரெண்டு மாநிலம் தான், உத்தரப்பிரதேசம், இரண்டாவது மாநிலம் குஜராத். இதை தவிர பாரதிய ஜனதா வாக்கு வங்கியை பெற முடியாது. மோடியினுடைய மேஜிக்லாம் கதை முடிஞ்சு போச்சு. அவர்களுக்கு வாக்கு வங்கி கிடைக்கல, அவங்களுக்கு பிரிக்க முடியல. நேரடி போட்டி ஆயிடுச்சு, பாரதிய ஜனதாவும் காங்கிரசுக்கு நேரடி போட்டி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்ல, இந்த மலைவாழ் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, தலித் மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க, பிற்படுத்தப்பட்டவங்க போட்டிருக்கிறாங்க. இந்த 1% 1/2% பெரிய விஷயம் கிடையாது. அதனால நம்ம தோன்ற கூடாது. நாம் இந்த காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்கள் வழிகாட்டுகளோடு தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அவருடைய தலைமையில, தலைவர் ராஜீவ் காந்தி அவர்களுடைய தலைமையிலும், பிரியங்கா காந்தி அண்ணாவுடைய தலைமையிலும் மறுபடியும் இந்த காங்கிரஸ் கட்சியானது நூறு கொண்டு ஏறும். நாம செய்ய வேண்டியது என்ன? இந்தியா கூட்டணி ஒருங்கிணைக்கணும். இந்தியா கூட்டணி மிகவும் ஏழு கட்சிகள் இருக்காங்க, விட்டு கொடுக்கணும். சில கட்சிகளுக்கு விட்டு கொடுக்கணும். அப்படி பண்ணா கண்டிப்பா 2000 இப்ப நீங்க பாருங்க, பஞ்சாப்ல பாரதிய ஜனதா வர முடியாது, குஜராத்ல, உத்தரப்பிரதேசல அவங்க வர முடியும். குஜராத்ல வந்து அவங்க 28 இடம் எடுத்தாங்க, 27 இடம் எடுத்தாங்க, இப்ப அவங்கள வர முடியாது. அதே போல 60 இடம் எடுத்தாங்க 80ல உத்தரப்பிரதேசல, இப்ப 40க்கு மேல பாரதிய ஜனதா வர முடியாது. மேற்கு வங்காளத்துல 21 இடம் எடுத்தாங்க பாராளுமன்றத்தில், இப்ப வர முடியாது. ஒரிசாவில் வர முடியாது, தமிழ்நாட்டில் வர முடியாது, கேரளாவில் வர முடியாது, கர்நாடகாவில் வர முடியாது, தெலுங்கானாவில் வர முடியாது, ஆந்திர மாநிலத்திலையும் வர முடியாது. பாரதிய ஜனதாவுக்கு ரெண்டு மாநிலம் தான், உத்தரப்பிரதேசம், இரண்டாவது மாநிலம் குஜராத். இதை தவிர பாரதிய ஜனதா வாக்கு வங்கியை பெற முடியாது. மோடியினுடைய மேஜிக்லாம் கதை முடிஞ்சு போச்சு. நம்ம இந்தியா கூட்டணியில் சில தொகுதிகளை நாம் விட்டு கொடுத்து நாம வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு சிறப்பா இருக்கு. இந்த புதுச்சேரி மாநில மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஊழல் ஆட்சியை ஒழிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். நிறைய ஊழல் சொல்றோம், யாராவது பதில் சொல்றானா பாத்தீங்களா? நானும் கரடியா தான் கத்துறேன், ஏண்டா 20 லட்சம் நான் வாங்குறீங்க லஞ்சம் ரெஸ்டோ பாருக்குன்னு சொல்றேன். முதலமைச்சர் அதுல 15 லட்சம் லஞ்சம் வாங்கிக்கிறான்னு சொல்றேன், என் பேர்ல கேஸ் போடுன்னு சொல்றேன். இல்ல உள்ளாட்சித்துறையில குப்பை வாரதுல லஞ்சம் வாங்குறாங்க. அதாவது நம்ம ஆட்சி காலத்துல 900 ரூபா கொடுத்த ஒரு டன்னுக்கு, இன்னைக்கு அந்த குப்பை வாரதுல அவன் வந்து 1900 ரூபா கொடுக்குறான். ஒரு டன்னுல வந்து 1000 ரூபா கொள்ள அடிக்கிறான். அது மட்டும் இல்ல, இந்த அடுத்த துறையை பாருங்க, நம்ம பாண்டிச்சேரிய பாருங்க, இந்த காவல்துறையில நீங்க 10 லட்சம் கொடுத்தா இன்ஸ்பெக்டர் மேரத்து அவர் வேற இடத்துக்கு போயிடலாம். 10 லட்சமா எவ்வளவு தெரியாது உங்களுக்கு? அதாவது இன்ஸ்பெக்டர் எஸ்ஐக்கெல்லாம் ரேட்டு பத்தா வச்சாச்சு, நான் கம்மியா சொல்றேன். அதாவது இப்ப காவல்துறையை பொறுத்த வரைக்கும் ஏஜென்ட் ஆயிட்டானு காவல்துறை. அதாவது சொத்து 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 விவரமா அவன் வந்து எதுவுமே பஞ்சாயத்து பண்ணக்கூடாது. அதை தவிர அவன் வேற ஒன்றும் செய்யறது இல்லை. ஊர்ல கஞ்சா இருக்குது, அதாவது புதுச்சேரி மாநிலத்தில் நல அபகரிக்கிறான், ஊர் அபகரிக்கிறான், கொலை மிரட்டல் பண்றான், செயின் பறிக்கிறான். அதை பத்தி கவலை இல்லை. அவனுக்கு வேலை என்ன? ஏன்னா ரெண்டு பேரும் பஞ்சாயத்து வந்தா ரெண்டு பேருக்கு காசு வாங்கிக்கின நல்லா சௌகரியமா இருக்கிறான். போலீஸ்காரனா இந்த இந்த டிரான்ஸ்பர் வந்த அதிகாரிகளாம் மாத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வந்து புரோக்கர் வேலை பார்க்குது அமைச்சருக்கும் அவங்களுக்கும். இது காவல்துறை நிலவரம். கல்வித்துறையில அன்னைக்கு கூட சொன்னேன் நான், முட்டையில லஞ்சம் வாங்குறாங்க, முட்டையில லஞ்சம். அதாவது காங்கிரஸ் ஆட்சி காலத்துல நாம வாரத்துக்கு 3 முட்டை போட்டோம் பசங்க பிள்ளைகளுக்கு, அதாவது 1 முட்டை 5 ரூபா 10 பைசா. அந்த முட்டையை பொறுத்த வரைக்கும் நாம 5 பைசா குறைச்சி வாங்கணும், 5 ரூபா 5 பைசா அது வாங்கணும் முட்டை. அது வந்து அவங்க நிர்ணயிக்கிறது அந்த அந்த உற்பத்தியாளர் நிர்ணயிக்கிற விலை, அதில் 5 பைசா குறைச்சி நம்ம வாங்கணும். நாம் அது வாங்கி அது மக்களுக்கு விநியோகம் பண்ணோம். இப்பயும் அதே விலை தான். ஆனால் இப்போ என்ன பண்ணுறானுவ, டெண்டர் போட்டதுல வந்து அவன் 5 ரூபா 10 பைசா தான் சொல்லிக்கிறான். இவங்க அதை இல்லாம இவன் 65 பைசா ஒரு முட்டைக்கு கொடுக்குறான். ஒரு முட்டை அதாவது 5 ரூபா 10 பைசா முட்டைய 5 ரூபா 75 பைசாவும் விற்கிறான். மார்க்கெட்ல என்ன விற்குது? மார்க்கெட்ல 5 ரூபா 10 பைசா விற்குது. நீ 5 ரூபா 75 பைசா கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுல எவ்வளவு லஞ்சம் தெரியுங்களா? 55 லட்சம் ஒரு வருஷத்துக்கு 55 லட்சம் லஞ்சம்.
இப்படியே பெரிய பட்டியல் இருக்குது. இப்ப எல்லா மந்திரியும் பினாமி பேர்ல சொத்து வாங்குறான். ஒரு சில மந்திரி சொந்த பணி பேர்ல சொத்து வாங்குறான், அது இருக்குது ரெக்கார்டு.